பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த பாருமா, உன்னால மத்தவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அது ரொம்ப தப்பு. இதுக்கு அப்புறமும் நீங்க இருக்கிறது சரியில்லை. நீ உடனே கிளம்பு. தாத்தா, இந்த பாரு, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியாது. கிளம்புனா முதல்ல கிளம்பு, அவ்வளவுதான். என்ன தாத்தா, நீங்க உங்களை நான் ரொம்ப தைரியசாலின்னு நினைச்சேன், இப்படி பயந்த மொழியா இருக்கீங்க. ஊர்ல பெரிய மனுஷன், ஏதாவது பிரச்சனைனா நீங்க தான் தீர்ப்பு சொல்வீங்கன்னு சொன்னாங்க. பிரச்சனையை எப்படிதான் தீர்த்து வைப்பீங்களா? பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா எதிராளி பயங்கரமான ரவுடி, அவனை நீ பகச்சுக்காத, அமைதியா போயிடுன்னு தீர்ப்பு சொல்லுவீங்களா? கோதண்டம் அங்கிளும் இந்த ஆண்டியும் பயந்தாங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா நீங்க இப்படி கோழ மாதிரி பேசுறது சத்தியமா எனக்கு புரியல. ஏய், யார பார்த்து கோழன்ற? இந்த ஊருக்குள்ள என்ன பத்தி கேட்டு பாரு. ஊர்ல என்ன கேக்குறது? அதான் நான் நேர்லயே பாத்துட்டு இருக்கேனே. இதுக்கப்புறம் நான் யார்கிட்ட போய் கேக்கணும்? நான் என்ன சொன்னேன்? உங்க பேரு நான் குத்த வந்தவனா நான் அடையாளம் காட்ட போறேன்னு சொன்னேன். அதுக்கே நீங்க ஒத்துக்கலனா எப்படி? கோதனம் அங்கிள் மாதிரி நீங்களும் அந்த ரவுடிக்கு பயந்துட்டீங்க, அப்படிதானே? சரிங்க தாத்தா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் ஊருக்கு கிளம்புறேன். நாளைக்கு நான் போகும்போது இதே மாதிரி ரவுடிங்களால பிரச்சனை வரலாம், அதே மாதிரி உங்க பேத்திங்க வயசுல இருக்கிற 100 பொண்ணுங்களுக்கும் பிரச்சனை வரலாம். அப்பவும் இதே மாதிரி பயந்துகிட்டு எல்லாரையும் ஊரை விட்டு அனுப்புவீங்க, அப்படிதானே? வெளியூர் பொண்ணுங்க வந்து உங்க ஊருக்குள்ள ஒரு 3 கூட தங்க முடியாது. சரி, பரவாயில்ல, நான் கிளம்புறேன். கோவில ஆராய்ச்சி பண்ணதான் வந்தேன், ஆனா இந்த ஊர் மனுஷங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சுகிட்ட. எல்லாருமே சுயநலவாதிங்க. நான் கிளம்புறேன். தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் தண்டனை கிடைக்கும். உங்க பேருன்னு குத்துனவன நான் அடையாளம் காட்டணும்னு நினைச்சேன், அது மட்டும்தான் நான் செஞ்ச தப்பு. அதுக்கு தண்டனையாதான் என்ன ஊரை விட்டு விரட்டுறீங்க. உங்க பேருக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது, நீங்க இனிமே தைரியமா இருக்கலாம். நான் கிளம்புறேன். நில்லு, நீ வெளியூர் பொண்ணு, மத்தவங்களால உனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை அந்த ஊரை விட்டு கிளம்ப சொன்னேன். மத்தபடி யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படுறவன் நான் இல்ல. தப்பு பண்றது என் சொந்த கையா இருந்தாலும் அதை வெட்டி வீசணும் நினைக்கிறவனா? உனக்கு என்ன, இந்த ஊர்ல தங்கி கோயில் ஆராய்ச்சி பண்ணணும், அவ்வளவுதானே? நீ கிளம்பு, ஊரை விட்டு இல்ல, எங்கூட வா. உன் வேலை முடிகிறது வரைக்கும் உன்னை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. நிஜமாதான் சொல்றீங்களா தாத்தா? இந்த சிதம்பரம் வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான், மறந்து கூட கொடுத்த வாக்க மீற மாட்டேன். சாரி தாத்தா, நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. சரி, நேரமாவது, சீக்கிரம் கிளம்பு. சரி வாங்க தாத்தா. அம்மா தாயே, கொஞ்சம் நெல்லு. தப்பி தவறி வழி தெரியாம கூட இந்த பக்கம் வந்துடாத. போமா தாயே, போ. கோதண்டம், இனிமே இவளால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா எனக்கு போன் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, போமா, போ. ஏறிக்கம்மா. Thank you.
என்னம்மா யோசிக்கிறியா? இதான் நீ தங்க போற வீடு? என்ன இந்த சிதம்பரத்தை நீ பயந்தா கொள்ளின்னு நினைச்சியா? இந்த வீட்டுல நீ தைரியமா தங்கு, உனக்கு யாரால என்ன பிரச்சனை வருதுன்னு நான் பாக்குறேன். நீங்க என்ன கார்ல வச்சு கூட்டிட்டு போன உடனே உங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறீங்களோன்னு நினைச்சேன். நானும் அப்படித்தாமா நினைச்சேன். நீ இந்த கோயிலு ஆராய்ச்சி அதுன்னு வந்திருக்க இல்லையா, அங்க உனக்கு சௌரியப்படாது, இங்கதான் நீ சுதந்திரமா இருக்கலாம். அதனாலதான் உனக்கு கூட்டிட்டு வந்தேன். இரு. இந்த பாருமா, நீ என் பேர முசுர காப்பாத்தி இருக்க, அதனால உனக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கு. உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதாக தங்க கூட்டு வந்தேன். இந்த வீட்டுல நீ எவ்வளவு நாள் தங்கணுமோ தங்கிக்க, உன் வேலையெல்லாம் முடிஞ்சதும் உன் ஊருக்கு போயிடணும். சரியா? ஒரு நிமிஷம். இப்பதானே நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கே வந்திருக்கேன். உங்க வீட்டுக்குள்ளயும் மனசுக்குள்ளயும் வந்து சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கே. என்ன தாத்தா, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, இவ்வளவு நாள் வீடு பூட்டியே கிடந்தது இல்ல, பூட்டு துருப்பிடிச்சு போச்சு. கார்ல ஒரு ராடு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்து உடைச்சு திறந்துருவோம். இல்ல தாத்தா, இருங்க இருங்க, பூட்டெல்லாம் இப்ப உடைக்க வேண்டாம். பூட்டு உடைக்கிறது அபசகுனம் தாத்தா. குருவி கூட்ட கலைக்க மாட்டோம்ல, அதே மாதிரிதான் இதுவும். பூட்டு துருப்பிடிச்சிருக்கும் போல, கொஞ்சம் எண்ணெய் விட்டா சரியாயிரும். ஏமா, இந்த ராத்திரில எண்ணெய்க்கு எங்க போவ? என்ன தாத்தா நீங்க, பொம்பளை புள்ள நானு தலைக்கு வைக்கிற எண்ணெய் எல்லாம இருப்பேனா? இருங்க. குடுமா, நானே திறந்து பாக்குறேன். நீங்க இங்க வாங்க வாங்க. எப்படி தரப்பா? இத புடிங்க, சாவி கொடுங்க. குடும்பம் எப்படி? நீங்க கிட்ட வா.